நாம் ஜெபித்து இந்த வேளையிலே கூட நம்முடைய வீடுகளில் நாம் ஆராதிக்கும் இந்த ஆராதனை வேளைகளை நாம் ஆரம்பிப்போம், ஜெபம் செய்வோம். நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். நம்ம ஆராதிக்கிற நேரங்களில் நம்முடைய பாடல்களையும் நம்முடைய ஸ்தோத்திரங்களையும் நம்முடைய தியானங்களையும் கேட்க கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இந்த நம்பிக்கையோடு கூட நம் வீடுகளில் நாம் ஆராதிப்போம், ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாள் காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இது உம்முடைய நாள், மே ஆராதிக்கிற இந்த நாளில் நாங்கள் உடைய ஆழத்தில் ஆராதிக்க முடியாத சூழல் மத்தியில் நாங்கள் வீடுகளில் ஆராதிக்கிறோம். அதனால் எங்கள் ஆராதனை மட்டுமாய் ஏற்றுக்கொண்டதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையில் கூட சுவாமி ஆராதிக்கும் பொழுது, வீடுகளில் ஆராதிக்கும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் உண்மையாயுமே ஆராதிக்க ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள உதவி செய்தலும், ஆண்டவர் தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் நான் பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ள உதவி செய்தலும், நாங்களுமே ஆராதிக்கும் பொழுது இப்போ ஸ்தோத்திரிக்கும் பொழுதும் எங்கள் ஸ்தோத்திரங்களை ஏற்றுக்கொண்டலும், எங்கள் ஸ்தோத்திரங்களை ஏற்றுக்கொள்ள தடையாக இருக்கிற எங்களுடைய பாவங்களை எல்லாம் தாவையும் ரத்தத்தினால் கழுவும் சுத்திகரியும். ஏனென்றால் பரிசுத்தோடுமே ஆராதிக்க வேண்டும், பரிசுத்தோடுமே தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர். அதனால் எங்கள் அஷ்டங்களை எல்லாம் ஆண்டவரே நீர் மன்னித்தல்லும், ரத்தத்தினால் கழுவும். ஆண்டவரே, எங்களை மன்னித்து தாவே எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொண்டல்லும், எங்கள் ஸ்தோத்திரங்களை எங்கள் பாடல்களே ஆண்டவரே எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொண்டல்லும். கர்த்தாவே, நாங்கள் எப்பொழுதுமே மண்டை வரும்பொழுது நாங்கள் தாழ்த்துகளாய் வர உதவி செய்தலும், ஆராதிக்கும் போது மட்டுமல்ல எப்பொழுதுமே நாங்கள் கர்த்தாவே நாங்கள் அசுத்தத்திற்கு இடம் கொடுக்காமல் பரிசுத்தத்திற்கு இடம் கொடுத்து நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்தலும், கடந்த வாரம் முழுதும் எங்களை கண்மணி போல் நீ பாதுகாத்து தயவுகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே இனிமேலும் கர்த்தாவே எங்களை கண்மணி போல் நீ பாதுகாப்பீர், எங்களை கைவிட மாட்டீர். எங்களை தேவையை சந்திப்பு நம்பிக்கையோடு கூட நாங்கள் வாழவும் மேலும் சுவாசமாயிருக்கும் உதவி செய்தலும், இந்த ஆராதனை பொருட்படுத்திக் கொண்டலும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். நாம் இந்த வேளையில் 297வது பாடலை நாம் இந்த அருட்பணி பாடல் புஸ்தகத்தில் இருக்கிறது. எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. கண்மலை என்றால் அவர் பெரிய நம்மளுக்கு ஒரு கோட்டை, கல்லால் கட்டப்பட்ட ஒரு கோட்டை. அது எப்படி நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்குதோ அப்படியாக ஆண்டவர் நம்ம கண்மலையாக இருக்கிறார். நம்மளை பாதுகாக்கிற நம்பிக்கையோடு கூட நாம் இந்த பாடலை பாடுவோம். எந்த கண்மலையானவரை இந்த பாடலை பாடுவோம். இப்பொழுது நாம் ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்தினவர்களாக கைகளை உயர்த்தி ஆராதனை செலுத்தினால் அவரை நாம் ஆராதிப்போம். எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. பலவீன நேரங்கள் ஓம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் கூந்தன் சிறகுகளின் நிழல் என்று மகிழ செய்தி தூயவரே துணையாளரே துதிக்கு பாத்திரரே தூயவரே துணையாளரே துதிக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே அடுத்த பாடலாக நாம் ஜெபத்தோடு செய்ய கீதங்களில் 11வது பாடலை பாடுவோம். இதை நினைக்கும் பொழுது ஆண்டவருக்கு நன்றியோடு நாம் நன்றி செலுத்துகிற பாடலாக அந்த பாடலை நாம் பாடுவோம். இந்த பாடலை பாடும்பொழுது நமக்கு முன்பாக எரிகோ மதில்கள் எத்தனையோ வந்தது, இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. நமக்கு என்னுடைய எதிர்காலம் நமக்கு தெரியாது, ஆனாலும் எப்படிப்பட்ட பெரிய மதில் இருந்தாலும் நாம் கலங்க தேவையில்லை. நாம் ஆண்டவரை துதிக்கும் போது, ஆண்டவரை நாம் ஆண்டவருக்கு பயந்து வாழும்பொழுது கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்வார். நம்பிக்கையோடு அந்த பாடலை நாம் பாடுவோம். சங்கீதம் 138 சொன்னபடி 8வது வசனத்தில் கர்த்தருக்காக யாவையும் செய்து முடிப்பார். நம்பிக்கையோடு கூட எந்த மதில் இருந்தாலும் நாம் அதை மறந்தவர்களாக கர்த்தருக்கு நம்பிக்கையோடு இந்த பாடலை நாம் பாடி நன்றிகளை எடுப்போம். மட்டுமறி மறக்கவில்லை, இனிமேலும் மறக்க மாட்டார். நம்பிக்கையோடு கூட நாம் இந்த பாடலை பாடுவோம். இஸ்ரவேலே நானை மறப்பதில்லை இந்த ஆண்டவர் சொல்லியிருக்க அந்த வார்த்தையை நாம் பாடலாக இந்த வேளையில் நாம் பாடுவோம். எல்லாரும் தயவுசெய்து நீங்கள் இந்த பாடல் எல்லா நேரங்களிலும் இந்த தடையும் இல்லாமல் பாடவும் சத்தியத்தை கேட்கும் தாழ்மையோடு கூட உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். தயவால் என்னை நடத்தும் என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம் வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம் ஆபத்திலே அரும் துணையே பாதைக்கு நல்ல ஜீவமிதே ஆபத்திலே அரும் துணையே பாதைக்கு நல்ல ஜீவமிதே என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்து पड़ादे पल कर ताले पादगा पेन डाले सोतीरम पासम ने इवैत दिनाल परिकरियला देवर मेने पासम ने इवैत दिनाल परिकरियला देवर मेने தயவால் என்னை நடத்தும் என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் தீக்கச்சோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம் தீக்கச்சோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம் நீரறியா யாதும் நேரிடா என் தலை முடியும் ஏன் நினைரே நீரறியா யாதும் நேரிடா என் தலை முடியும் ஏன் நினைரே என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் இப்பொழுது நாம் கர்த்தருடைய சத்தியத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லுவோம். போன ஒவ்வொரு வாரம் நீங்கள் பொறுமையாக நம் ஆண்டவரை வீடுகளாக இருந்தாலும் நீங்கள் ஆண்டவரை ஆராதிப்பது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றால் என்னிடத்தில் ஒரு சிலர் நாங்கள் தொடர்ந்து மற்ற செய்திகளை கூட நாங்கள் கேட்கிறோம் என்று சொல்லும் பொழுது இந்த செல் மூலமாக கேட்கிறோம் சொல்லும் பொழுது உங்களுடைய சத்தியத்தை குறித்த ஒரு வாஞ்சை உங்களுக்குள்ளாக காணப்படுகிறது. அதை குறித்து நான் அதிக சந்தோஷம் அடைகிறேன். அதனால் நீங்கள் தொடர்ந்து நம்முடைய திருச்சபையில் உங்களுக்காக ஒளிபரப்பக்கூடிய இந்த செய்திகளையும் நீங்கள் தவறாமல் கேட்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னா ஒரு சிலர் நீங்கள் கேட்காமல் இருப்பதை நான் அறிகின்றேன். அதனால் தயவுசெய்து நீங்கள் தொடர்ந்து நீங்கள் கேட்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். என்றால் காலை 9 மணி கேட்க முடியாவிட்டால் 10 மணிக்கும் நீங்கள் கேட்கலாம். ஆனால் தயவுசெய்து நீங்கள் கேட்காமல் கேட்க வேண்டாம். ஏன்னால் நீங்கள் எத்தனை பேர் பார்க்கிறீர்கள் என்பதை எனக்கு நம்பர் வந்து விடுகிறது. அதனால் நாங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் நீங்கள் கேட்டால் எங்களுக்கு சந்தோஷம். அது ஆண்டுடைய நாளில் அவளை ஆராதிப்பது அதிகம் முக்கியம். அதனால்தான் இவ்வளவு நேரம் சொல்லுகின்றேன். நீங்கள் உங்களுக்கு வாஞ்சை இருக்கிறது. அதனால் தயவுசெய்து தடையில்லாமல் ஒவ்வொரு நாட்களையும் நம்முடைய திருச்சபையிலிருந்து எடுக்கிற முயற்சிகளை ஆசீர்வதித்து கர்த்தர் சத்தியத்தை நம்முடைய திருச்சபையில் எடுக்கிற முயற்சிகளை நீங்கள் தயவுசெய்து கண்ணோக்கி பார்த்து சத்தியத்திற்குள்ளாக நீங்கள் உங்களை நடத்துவதற்கு கர்த்தர் காத்திருக்கிறார். அதனால் நீங்கள் சத்தியத்தை கேட்கும்படி அன்போடு கூட உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வேளையில் நாம் ஜெபிப்போம். ஜெபித்து நாம் கர்த்தர் சத்தியத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். அதற்கு முன்பாக நான் சொன்னபடி நம்முடைய செல்லில் கீழே பாடல் வரும். மேலே பார்த்தீங்கன்னா நம்முடைய பேங்க் அக்கௌண்ட்டோடைய details அதாவது அதோடைய காரியங்கள் எல்லாம் எழுதி இருக்குது அதனால தயவுசெய்து நீங்கள் அதன்படி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் தெரியாவிட்டால் நீங்கள் கேட்கலாம் இல்லாவிட்டால் ஆலயத்துல கொண்டு வந்து கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் காணிக்கை பையில அப்பொழுது அங்கு பொறுப்பாக இருக்கிறவர்கள் அதை பத்திரமாக வைத்துக் கொள்வார்கள் அதனால் தயவுசெய்து நீங்கள் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் தாழ்மையோடு கூட கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது நாம் ஜெபித்து செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம் ஜெபம் செய்வோம் அன்புள்ள ஆண்டவரே இந்த அருமையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த ஜெபிக்கிற நேரத்தில் கூட கர்த்தாவே நாங்கள் நீர் எங்களோடு பேச நாங்கள் ஜெபிக்கிறோம் இப்படி வார்த்தையை நான் கேட்கிறதுக்கு எங்களுக்கு நல்ல ஆயத்தமான உள்ளத்தை கட்டளையிட்டாலும் நல்ல நிலத்து நல்ல நிலம் எப்படியாக அங்கு விதைக்கப்பட்ட விதை வளர்ந்ததோ அப்படி நல்ல நிலமாக இப்படி வார்த்தையை நான் ஆயத்தமாக ஏற்றுக்கொள்ள எங்கள் இதயத்தை திறந்தள்ளும் எங்கள் இதயத்தை ஆயத்தப்படுத்தும் ஆயத்தத்தோடு நாங்கள் கேட்கவும் தடைகளாமல் கேட்கவும் உதவி செய்தலும் கடந்த வாரம் முழுதும் எங்களை வழிநடத்த எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே நல்லவராய் வல்லவராய் போதுமானவராய் கிருபையுள்ளவராய் இருக்கமுள்ளவராய் எங்களை வழிநடத்தும் தேவனுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் தேவை சந்தித்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நான் கடந்து வந்து கொண்டிருந்தாலும் நாங்கள் கவலைப்படாமல் அந்த சூழ்நிலைகள் நிமித்தமாக நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே நான் கேட்கிற வசனங்கள் ஆண்டவரே எங்களுக்கு வளர விடாமல் கர்த்தாவே நாங்கள் செய்து விடாதபடிக்கு இந்த கவலைகள் எல்லாம் நாங்கள் உமிழ்த்தில் வைத்துவிட்டு மேலும் வளர உதவி செய்தலும் இப்பொழுது கூட நம்முடைய வார்த்தை கேட்கும் பொழுது நம்முடைய வசனத்தில் நாங்கள் வளர எனக்கும் எங்களுக்கும் உதவி செய்தலும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியான் என்னோடும் எங்களோடு பேசும் சத்தியத்திற்குள்ளாக வழி நடத்தும் கீழ்ப்படியத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யும் எங்களோடு பேசுகிறீர் நன்றி ஆண்டவரே கீழ்ப்படியத்தக்கவும் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தலும் வழி நடத்தும் சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளையும் திருச்செயல் மக்களையும் செல் மூலமாக சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எப்படிப்பட்ட கடினமாக சூழ்நிலையாக இருந்தாலும் மாலாத காரியம் ஒன்றுமே இல்லை என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவரே நாங்கள் முதலாம் ராஜ்யத்தை தேடவும் வசனத்தை தேடவும் வளரவும் உதவி செய்யும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமேன் இந்த வேளையில் கூட நாம் சத்தியத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வதற்கு முன்பாக நான் உங்களுக்கு சொன்னபடி போன வாரம் நான் என்ன படித்தோமோ அதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன் நாம் என்ன பார்த்தோம் என்றால் மத்தேயு 13:23 எப்படி ஒரு மரம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட ஒரு செடி நல்ல மரமாக அது வளர்ந்து அது கனி கொடுத்தது என்று நாம் மத்தேயு 13 நாம் முதலாவது எடுத்து பார்த்தோம் அதன் பிறகு மத்தேயு 13:23 நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை 100 பலன் கொடுத்தது என்பதை பார்க்கின்றோம் கடைசி பகுதியில் அதற்கு முன்பாக என்ன பார்த்தோம் என்றால் அதாவது கர்த்தருடைய வசனங்களை கேட்டு அதை உணர்வோடு இருக்கிற மக்கள் கேட்டு உணர்வோடு நாம் வாழும்பொழுதுதான் கனி கொடுக்க முடியும் என்று மத்தேயு 13:23 நாம் பார்க்கின்றோம் அதனால நம்முடைய வாழ்க்கையில அப்படியாக நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கும் அதை உணர்வதற்கும் நாம் அதற்கு இடம் கொடுவதற்கும் தடையா இருக்கிற நம்முடைய எத்தனையோ கவலைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறபடினால் இந்த கவலையில் அதை நம்முடைய வசனங்களை நசுக்கி போடாமல் இருக்க இந்த வசனங்கள் வளர்விடாமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் அதிக ஜாக்கிரதையாக நாம் இருப்பதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும் வசனத்தை நாம் கேட்கலாம் ஆனால் கடவுளுடைய வழிகளை நாம் தெரிந்து கொண்டு அவற்றில் நடக்க வேண்டும் என்ற வாஞ்சையோடு நாம் கேட்போமேயானால் திரும்ப சொல்லுகின்றேன் இந்த வசனத்தில் என்ன இருக்கிறது யார் நல்லத்தில் விதைக்கப்பட்ட விதையாய் கனி கொடுப்பாள் என்றால் வசனத்தை கேட்டு உணர்வுகள் என்று மத்தேயு 13:23 நாம் பார்த்தோம் அதை ஞாபகப்படுத்துகின்றேன் நாம் வசனத்தை கேட்கலாம் ஆனால் கடவுளுடைய வழிகளை தெரிந்து கொண்டு அவற்றில் நடக்க வேண்டும் என்ற வாஞ்சையோடு கேட்போம் என்றால் அதுவும் அறிவுடன் உணர்வுடன் கேட்போம் என்றால் நாம் என்ன செய்வோம் அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல உணர்வோடு கூட இது எனக்கு வேண்டும் என்ற உணர்வு இதை எனக்கு வேண்டும் என்று நாம் ஏற்றுக்கொள்வர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் மார்க் 4:16 வசனத்தின்படி நாம் என்ன பார்க்கின்றோம் வசனங்களை உள்ளத்திலிருந்து நாம் என்ன செய்யலும் அதிகமாக காத்து கொள்ள வேண்டும் எல்லா சூழ்நிலைகளும் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் பொறுமையோடு வசனத்தில் நாம் நிலைக்க வேண்டும் என்று லூக்கா 8:15 சொல்லியிருக்கிறது அப்பொழுது நான் சொன்னேன் அந்த ஆயத்தமான உள்ளம் என்றால் வசனங்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு உள்ளம் ஏற்றுக்கொண்டு வசனங்கள் வளர்வதற்கு இடம் கொடுக்கிற ஒரு உள்ளம் அதற்கு நாம் பொறுமை தேவை அந்த வசனம் அந்த அந்த நிலம் அது வளர்ந்திருக்கிறது என்றால் என்ன அர்த்தம் அந்த நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வசனத்தில் நாம் நிலைத்திருக்கும் போது நாம் என்ன செய்கிறோம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் வளர முடியும். அதனால இந்த வார்த்தையின் செய்தியின் தலைப்பை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். கர்த்தருடைய கோபத்திலிருந்து நாம் எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும் என்ற தலைப்பில் நான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக நான் சொன்னதை தயவு செய்து மறந்துவிட வேண்டாம். நாங்கள் ஆயத்தமான உள்ளத்திற்காக செபியுங்கள். நல்ல நேரத்தில் விதைக்கப்பட்ட விதையாய் நாம் இருக்க அந்த வசனத்தை ஆண்டவர் வசனத்தை குறித்த ஒரு கேட்பதற்கு வாஞ்சியும் உணர்வும் இருந்தால்தான் நாம் நல்ல நேரத்தில் விதைக்கப்பட்ட விதை. அதனால் தயவுசெய்து நீங்கள் அதுக்காக மறவாமல் திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன், செபியுங்கள். ஏனால் நம்முடைய உள்ளம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொன்னேன். எப்படி ஆயத்தம்? அதை கேட்பதற்கும் உணர்கிறது தான் ஆயத்தமான உள்ளம். சசனத்தை கேட்டு உணர்ச்சி உள்ள ஒரு இருதயம், அதுதான் ஆயத்தமான ஒரு உள்ளம். சரிங்களா? அதனால இந்த நாள் தலைப்பை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சகரியா எழுதின புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம். அதுக்கு முன்பாக தலைப்பை திரும்பமாக சொல்லுகிறேன். கர்த்தருடைய கோபத்தில் நாம் எப்படி தப்பித்துக் கொள்ள வேண்டியவைகள், கர்த்தருடைய கோபத்திலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டியவைகள் என்ற தலைப்பில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சகரியா எழுதின புஸ்தகம் அதாவது அந்த புஸ்தகம் 1092வது பக்கத்தில் இருக்கிறது. நீங்கள் சீக்கிரமாக எடுப்பதற்காக சொல்லுகின்றேன். அதில் நான் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் இப்பொழுது படிக்கப் போகிறோம். நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் இந்த நாட்களில் நமக்கு இந்த தலைப்பை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், கர்த்தருடைய கோபம் அதிகமாக படிக்கப் போகிறோம் இந்த வசனத்தை. அதுக்கு முன்பாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எனவே கர்த்தருடைய கோபத்தை குறித்து நாம் இங்கே படிக்கப் போகிறோம். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சகரியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்லுகிறதே நாம் பார்க்கிறோம். நாம் அதை படிக்க போகிறோம். அதனால ஏன் கர்த்தருடைய கோபத்தை குறித்து நான் பேசுகிறேன்னு சொல்லும் பொழுது, இன்னைக்கு பாருங்க, உலகமே இன்றைக்கு அதிக சுகவீனமாக இருக்கிறது. கஷ்டங்களுக்குலாம் வந்திருக்கிறது. எல்லா நாடுகளும் சுகவீனங்கள், கஷ்டங்கள் இருக்கிறது. அதனால் நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தருடைய கோபம் அவர் அனுமதிக்காமல் எதுவுமே எந்த ஊர்லையும் நடக்க முடியாது. எல்லா ஊர்களையும் இந்த கஷ்டம் வந்திருக்கிறது என்றால் அவருடைய கோபம் என்ன செய்கின்றோம் நாம் பார்க்கின்றோம். அவருடைய கோபம்தான் இதை இப்படிப்பட்ட கஷ்டங்களுக்குள்ளாக மனிதர்களும் நாம் வந்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நமக்கும் இந்த கஷ்டங்கள் வராதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய கோபம் வந்திருக்கிறது, அதை குறித்து நாம் படிக்க போகிறோம். ஆனால் நம்முடைய கர்த்தருடைய கோபம் இன்னுமாக நம்ம மேல வராதபடிக்கு, கர்த்தருடைய கோபத்தினால் நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் நாம் கடந்து வந்து கொண்டு தான் இருக்கிறோம், இன்னுமாக அதிகமான கஷ்டங்கள் கடந்து வராதபடிக்கு, கர்த்தருடைய கோபம் நம்ம மேல் வராதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் அதனால் தான் பார்க்க போகிறோம். இனிமேல் வராதபடிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் இப்பொழுது பார்ப்போம். நாம் இப்பொழுது சொன்னபடி இந்த வசனத்தை நாம் படிப்போம். இன்னுமாக அதிகமாக இந்த கொள்ளை நோயை குறித்து வேதத்தில் எழுதியிருக்கிறது. அதனால நாம் கர்த்தருடைய கோபத்தை இந்த கொள்ளை நோயின் மூலமாக நாம் பார்க்கிறோம். என்றால் அவர் அனுமதித்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் அனுப்பும் போது என்று சொல்லியிருக்கிறார் இல்லையா? கொள்ளை அனுப்பும் போது என்று சொல்லி அவர் 2 நாளாகமம் 7:13 சொல்லுகிறார். அனுப்பும் போது என்றால் அவர் அனுப்புவதே நிச்சயமாக சொல்லுகின்றார். அனுப்பும் போது என்றால் அனுப்புவார் என்று சொல்லியிருக்கிறார். அப்படியாகவே இன்று தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறுகிறது. அதனால்தான் கர்த்தருடைய கோபமே நாம் என்ன செய்கிறோம் இந்த வேளையில கூட அதை குறித்து நாம் பார்க்க போகின்றோம். அதனால் அதுக்கு நாம் என்ன செய்ய வேணும்னா படிப்போம். சகரியா என் புஸ்தகம் 1092வது பக்கம் 1092 1092 அதை எடுத்து வைத்துக் கொள்கின்றால் நான் படிக்கின்றேன். 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் உங்கள் பிதாக்களின் மேல் கோபமாயிருந்தார். மன்னிக்கவும், தவறாக முழுசாக படிக்கவில்லை. கர்த்தர் உங்கள் பிதாக்களின் மேல் கடும் கோபமாயிருந்தார் என்று நாம் பார்க்கின்றோம் 2ஆம் வசனத்தில். ஆகையால் நீ அவர்களை நோக்கி சேனையில் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களிடத்துக்கு திரும்புவேன் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகின்றார் என்று இங்கே எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இப்பொழுது நாம் என்ன பார்க்கின்றோம்? இடத்துல திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லி பார்க்கிறோம். அதனால கர்த்தர் நம்ம மேல கடுங்கோபமாய் ஆண்டவர் இருந்தார். அப்பொழுது என்ன செய்தார்கள் நாம் பார்க்கின்றோம். அப்படியாக நாம் தொடர்ந்து படிக்கும் பொழுது பாருங்க, ஆண்டவர் ஏன் இப்படிப்பட்ட கஷ்டங்களை அனுமதிக்கிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது இங்கேயும் நாம் கர்த்தருடைய கோபத்தை பார்க்கின்றோம். இன்னுமாக நாம் என்ன பார்க்க இப்பொழுது கொள்ளை நோயை குறித்து நான் சொன்னேன். இன்னுமாக மத்தேயு 24:7 நாம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். முதல் பகுதி மட்டும் நாம் படித்தோம் இல்லைங்களா? கண்டிப்பாக நாம் நம்முடைய செய்தியின் வசனங்கள் நாம் படிக்க வேண்டும். அதனால் நாம் படித்திருக்கிறோம். நம்ம நேரம் இல்லாதனால நானும் அரை மணி நேரத்திற்கு சற்று நேரத்துக்கு பிறகு நான் முடிக்க வேண்டும். அதனால் தான் உங்களை எழுதி வைக்க சொல்கிறேன். மத்தேயு 24:7 நாம் ஆண்டவருடைய கொள்ளை நோய் குறித்து நாம் பார்க்கின்றோம். இன்னுமாக எசேக்கியேல் 6வது அதிகாரம் எழுதி கொடுத்துக் கொள்ளுங்கள். 6:11-12 கொள்ளை நோய் குறித்து நாம் பார்க்கின்றோம். ஏசாயா 24:3 நாம் பார்க்கின்றோம். அப்படியாக 2 நாளாகவும் 7:13 பார்க்கின்றோம். சரிங்களா? ஏசாயா 24:3, 2 நாளாகவும் 7:13, மத்தேயு 24:7, இப்படிப்பட்ட இடங்கள் நாம் பார்க்கின்றோம். அப்போ இது கொள்ளை நோய் மாத்திரமல்ல, மற்ற வேதனைகள் மற்ற கஷ்டங்களை குறித்தெல்லாம் இதே இந்த பகுதிகளில் எழுதியிருக்கிறது. இதே பகுதிகளில் நாம் என்ன பார்க்கிறோம்? இப்படியான இந்த கஷ்டங்கள் எல்லாம் இருக்கிறதுனால இதுக்கு இந்த வசனம் சொல்லும்பொழுது கர்த்தர் இப்படிப்பட்ட இந்த கஷ்டங்களையும் கொள்ளை நோயிலும் கர்த்தர் அவர் அனுமதித்திருக்கிறார் என்பதை நாம் இந்த பகுதிகளில் நாம் பார்க்கின்றோம். இப்பெல்லாம் நடக்கும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அப்படியாக நடந்து கொண்டிருக்கிறது. அதனால ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் கர்த்தர் உங்கள் பிதாக்கள் முன்பு முற்பிதாக்கள் மேல் நான் கோபமாக இருந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் பிதாக்கள் என்ன பண்ணாங்கன்னு பாருங்க. சகரியா 1வது அதிகாரம் 4வது வசனம் இப்போ நான் படித்தோம். பார்த்தீங்களா? 2வது வசனம் படித்தோம், 3வது வசனம் படித்தோம், இப்போ 4வது வசனம் படிப்போம். சகரியா, உங்கள் பிதாக்களை போல் இராதேயுங்கள். முந்தைய தீர்க்கதரிசிகள் அவர்களை நோக்கி உங்கள் பொல்லாத வழிகளையும் உங்கள் பொல்லாத கிரியைகளையும் விட்டு திரும்புங்கள் என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூப்பிட்டார்கள். ஆனாலும் எனக்கு செவி கொடாமல் என்னை கவனியாமலும் போனால் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ நம்முடைய பிதாக்கள் என்ன பண்ணாங்க? கர்த்தர் சொன்னார் பொல்லாத வழி திரும்புங்கள் சொன்னார் என்று சொல்லி 4வது வசனத்தில் இருக்குது. யார்கிட்ட சொன்னார்? தீர்க்கதரிசிகிட்ட சொன்னார். அவர்கள் என்ன செய்தார்கள்? போய் அவர்கள் சொன்னார்கள். அதான் 4வது வசனத்தில் போட்டிருக்கு பாருங்க. அவர்கள் திரும்புங்கள், பொல்லாத வழியை விட்டு திரும்புங்கள் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூப்பிட்டார்கள். ஆனாலும் எனக்கு செவி கொடாமலும் என்னை கவனியாமல் போனாமல் கர்த்தர் சொல்லுகிறார். இவங்க சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கவனிக்கவில்லை. தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைகளை கவனிக்கவில்லை, கேட்கவில்லை நாம் பார்க்கின்றோம். அதனால ஆண்டவர் நம்மளுக்கு என்ன சொல்றாரு சொல்லும் பொழுது, உங்கள் பிதாக்கள் இப்படி செஞ்சாங்க, ஆனால் நீங்க என்ன இப்ப நாம் என்ன செய்ய வேண்டும் என்று 3வது வசனத்தில் போட்டிருக்கு. ஆகையால் நீ அவர்களை நோக்கி சகோதரத்திற்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? கர்த்தர் இருக்கிறது என்றால் சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? என்னிடத்துல திரும்புங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி பார்க்கும். என்னிடத்துல திரும்புங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு திரும்புவேன் என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அப்போ என்ன சொல்றார் ஆண்டவர்? சொல்லிட்டு உங்கள் பிதாக்களை போல் இருக்க வேண்டாம் என்ன ஆண்டவர் சொல்லியிருக்காரு? இராது எங்கள் 4வது வசனம். அப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன? கர்த்தருடைய கோபத்தின் மத்தியில் நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு திரும்ப வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்து கொண்டிருக்கோம். அதே தான் இந்த வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். அதனால் நாம் என்ன பார்க்கிறோம்? இந்த வேளையில் நாம் ஆண்டவர் நம்மிடத்துல திரும்புவார் என்ற என்ன அர்த்தம்? அவர் நம்மை கண்ணோக்கி பார்ப்பார். அவருடைய கோபத்தின் மத்தியில் கடுங்கோபமாக இருந்தார். ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார்? நான் கடுங்கோபமாக இருந்தார் 2வது வசனத்தில் இருக்குது. நீங்கள் என்று திரும்பும்போது நானும் திரும்புவேன் என்று சொல்லும் பொழுது அவருடைய கோபத்தின் மத்தியிலும் கர்த்தர் அவருடைய கோபம் தணிந்து அவர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறவராக நம்மை பார்த்து நம்மிடத்தில் அவர் திரும்புகிறவராக ஆண்டவர் இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்படியாக நம்ம என்ன பார்க்கிறோம் பாருங்க. ஆண்டவர் செப்பனியா 2:2 நாம் தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் பார்க்கின்றோம். கர்த்தருடைய கோபத்தில் இங்கே திரும்புங்கள் என்று போட்டு இருக்கிறது. இன்னுமாக செப்பனியாவை நாம் திரும்பி பார்ப்போம். செப்பனியா என்ற புஸ்தகம், அந்த புஸ்தகத்தை நாம் திருப்போம். தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை நாம் திருப்போம். 1086வது பக்கம் அப்படியே முன்னால் வாங்க. இப்போ இப்போ நாம் பார்த்த புஸ்தகத்துலேருந்து முன்னால் இப்போ நாம் என்ன புஸ்தகம் பார்த்தோம்? சகரியா இல்லையா? அதுக்கு முன்பாக அப்படியே வாங்க. சரிங்களா? செப்பனியாவுக்கு மறுபடி கேட்கும். சகரியாவை நான் பார்த்தோம், அது வந்து முன்னால் அப்படியே வாங்க. அது செப்பனியா என்ற புஸ்தகத்தில் நாம் என்ன பார்க்கின்றோம்? நான் படிக்கிறேன் கேளுங்க. ஆண்டவர் திரும்பமாக என்ன சொல்லுகிறார் பாருங்க. அப்படி கோபத்தை குறித்து நாம் தலைப்பு சொன்னேன். அப்போ ஆண்டவர் சொல்ல 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் ஆண்டவர் சொல்ல, கர்த்தருடைய உக்கிர கோபம் உங்கள் மேல் இறங்குவதற்கு முன்னும் கர்த்தருடைய கோபத்தினால் உங்கள் மேல் வரும் முன்னும் நீங்கள் உங்களை ஆராய்ந்து உங்களை உய்ந்து ஆராய்ந்து சோதியுங்கள் என்றிருக்கதை நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் வரும் முன்னும், குழந்தைங்க நான் சொன்னேன், இன்னும் கஷ்டங்கள் வருவதற்கு முன்பாக, இன்னும் நமக்கு ஆண்டவருடைய கோபம் நமக்கு நம்ம மேல் இன்னுமாக வருவதற்கு முன்பாக நாம் என்ன செய்ய வேண்டும்? அவனை உய்ந்து ஆராய்ந்து சோதிக்க வேண்டும் என்று செப்பனியா 2:2 பார்க்கின்றோம். பக்கம் 187வது பக்கம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், உங்களுக்கு சீக்கிரமாக எடுக்க உங்களால் முடியும், ஆனாலும் இன்னும் சீக்கிரமாக எடுக்க தான் பக்கத்தை நான் சொல்லுகின்றேன். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கோபம் திரும்ப நான் சொல்லி கொண்டிருக்கேன். அப்பொழுது இன்னும் பார்த்தீங்கன்னா கஷ்டங்கள்லாம் வந்து கொண்டு நம்முடைய பட்டணத்தில் இப்போ இருக்க நம்முடைய மதுரையில் கூட நாம் என்ன பார்க்கின்றோம்னு சொல்லும்போது கஷ்டங்கள் இன்னுமாக அதிகமாக, இந்த நோய்கள் அதிகமாக இருக்க நாம் பார்க்கின்றோம். அதனால் நாம் கர்த்தருடைய கோபம் இன்னும் அதிகமாக வராதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மளே உய்ந்து ஆராய்ந்து சோதிக்க வேண்டும். அப்பொழுது வருவதற்கு முன்பாக, இப்பொழுது கோபம் வரவில்லையா நீங்கள் கேட்கலாம், வந்திருக்குது. ஆனாலும் கர்த்தருடைய கோபம் இன்னும் நம்ம மேலே, ஏன்னா நம்மளுக்கெல்லாம் நிறைய பேர் கஷ்டங்கள், ஒருவேளை நீங்கள் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கு கஷ்டங்கள் வராமல் இருக்கலாம், அவருடைய கோபங்கள் வராமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கோபம் நம்ம மேலே இனிமேல் வராமல் இருக்க நாம் சோதித்து பார்க்க வேண்டும். ஏன்னா சோதித்து பார்க்க விட்டால் நம்ம என்ன செய்வோம்? நம்முடைய வழியில் நடந்து நம்மை நாம் சோதித்து ஆராய்ந்து பார்க்கலாம். நம்முடைய வழியில் நடந்து என்ன செய்வோம்? நாம் கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் நாம் சோதிக்காமல் என்ன நிலைமை இருக்குது, நம்முடைய ஹார்ட், நம்முடைய இதயத்தின் கண்டிஷன் தெரியாமல் நாம் வாழ்ந்து கொண்டு இருப்போமே என்றால், அதை குறித்த ஒரு உள்ளான ஒரு எப்படி இருக்கிறோம் என்ற ஒரு வழிகளை ஆராய்ந்து இருக்காமல் இருப்போம் என்றால், அல்லாவிட்டால் நம்முடைய வழிகளை ஆராயாமல் இருந்தால் நம்முடைய சொந்த வழியில் நடந்து கொண்டே இருப்போம். அதனால் என்ன வரும்? அதனால் நமக்கு நாம் ஆண்டவருக்கு விரோதமான வழியில் நாம் சென்று விடுவோம். ஆராய்ந்து நடக்காவிட்டால் எது ஆண்டவருக்கு பெரிய பிரியமில்லை என்பதை நாம் ஆராய்ந்து இது நடக்காவிட்டால். அதனால்தான் நான் சொல்லுகின்றேன், தயவுசெய்து நாம் என்ன செய்ய வேண்டும்? இனிமேலும் கஷ்டங்கள் வராதபடிக்கு, கோபம் வராதபடிக்கு நம்முடைய வழிகளை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று நாம் பார்க்கின்றோம். அதனால் இந்த இடத்துல நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அதற்கும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அங்கே திரும்பணும்னு ஆண்டவர் சொல்லுகின்றார். இங்கே என்ன சொல்லுகிறார் என்று நாம் படிப்போம். சரிங்களா? அப்போது இங்கே வந்து ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன? அவருடைய நமக்கு ஆண்டவர் எதை தேட வேண்டும் என்று இங்கே சொல்லுகிறார். அதே பக்கத்தில் அப்படியே நீங்கள் வைத்துக்கொள்ளும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். சரிங்களா? அதனால் நம்முடைய வாழ்க்கையில் அதுதான் சொன்னேன், இந்த வசனங்களை குறித்த உணர்வு நமக்கு தேவை. அப்பொழுதுதான் நம்ம என்ன செய்வோம்? நாம் ஆண்டுடைய வழியில் நாம் நடப்போம், அவருடைய வழியில் நாம் வளருவோம். அதற்கு தான் நம்ம இந்த நல்ல நிலத்தை பற்றியெல்லாம் நாம் படித்து கொண்டு வந்தோம். இல்லாவிட்டால் நம்ம திரும்பவே மாட்டோம். அதுதான் உங்களுக்கு இதை குறித்து சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆண்டு திரும்பன்னு சொல்கிறாரு. எப்படி திரும்ப முடியும்? நம்மள்ட்ட உணர்வே இல்லையே, ஒரு வசனத்தை குறித்த உணர்வும் இல்லையே, அதை கேட்க வேண்டும் என்று அநேகருக்கு வாஞ்சியும் இல்லையே. அப்படி எப்படி நாம் வளர முடியும்? எப்படி நாம் உணர முடியும்? எப்படி நாம் சோதித்து பார்க்க முடியும்? உணர்வு வந்தாதான் ஓ இப்படி இருக்கிறேனா என்று சொல்ல நம்மளுக்கு புரியும் இல்லையா? அந்த உணர்வு தான் சோதித்து பார்ப்பது. உணர்வு வந்தால்தான் ஒரு சோதித்து பார்க்கும் ஒரு சூழ்நிலை. அதனால பாருங்க, இதே வசனத்துல செப்பனியார் 2 நாம் பார்க்கின்ற 3வது வசனத்துல தேசத்தில் உள்ள எல்லா 3வது வசனம், செப்பனியார் 2:2 வசனம், தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள், அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். அப்படி என்றால் அர்த்தம் என்ன? கர்த்தருடைய கோபத்தின் நாள் என்றால் அது எப்போ நம்ம சொல்ல முடியாது. கர்த்தருடைய கோபம் எந்த நாள் நம்மளுக்கு எந்த நாள் வரும்னு நமக்கு தெரியாது. ஆனால் திடீரென்று அந்த கோபத்தினால் நாம் பாதிக்கப்பட்டு நம்ம கஷ்டப்படாதபடிக்கு நம் பயங்கரமான கஷ்டங்களையும் அதிகமான ஆபத்துகளையும் என்ன செய்வது என்று சொல்லி கைவிடப்பட்ட சூழ்நிலை நாம் கடந்து விடாதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய நாளில் நாம் அவருடைய கோபத்தை நம்மளை ஆண்டு அனுப்பும் நாளில் நாம் மறைக்கப்பட்டு போகத்தக்கதாக, அவருடைய கோபத்தில் மறைக்கப்பட்டு போகத்தக்கதாக நாம் என்ன செய்ய வேண்டும்? நீதியை தேட வேண்டும். யார் தேட வேண்டும்? நாம் தேட வேண்டும் என்று இருக்கிறது. நாம் யார் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் யார் என்று இங்கே எழுதியிருக்கிறது? நம்ம யாரு பாருங்க, இங்கே எழுதியிருக்கிறது கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்கள். அப்போ நம்மளுக்கு தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் நியாயமாக கடவுள் நியாயத்தை நீங்கள் செய்கிறீர்கள், நீங்கள் நடப்பித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே நீங்கள் அவரை தேடணும், இன்னுமாக நீதியை தேட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது கர்த்தருடைய நீதி என்று சொல்லும் பொழுது அவருடைய உண்மையான காரியங்கள், நீதியான காரியங்கள் இல்லையா, வெளிச்சத்தின் காரியங்கள், பரிசுத்தமான காரியங்கள், நீதி, நேர்மை என்று நாம் சொல்லுகின்றோம், உண்மை என்று சொல்லுகிறோம், நீதியானவைகள், கர்த்தருடைய நீதி, அவருடைய நீதி, அதை நாம் தேட வேண்டும் என்று நாம் பார்க்கின்றோம். மத்தேயு 6:33 ஆண்டு என்ன சொல்லியிருக்கிறார்? எல்லாருக்கும் தெரிந்த வசனம் மத்தேயு 6:33. முதலாவது தேவன் ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும், அவருடைய நீதியை தேடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் புதிய ஏற்பாட்டில். இங்கும் தீர்க்கதரிசி மூலமாகவும் கர்த்தர் தான் சொல்கிறார், நீதியை தேடுங்கள். இன்னொரு மனத்தாழ்மையை தேடுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறதை நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது இந்த மனத்தாழ்மையை நாம் தேட வேண்டும். இந்த மனத்தாழ்மை இருந்தால் நாம் அவருடைய கோபத்திலிருந்து மறைக்கப்படும். நான் சொன்னேன், அப்படிதான் இங்கே இங்கே எழுதியிருக்கிறது. அதனால நான் எதுவுமே சொல்லக்கூடாது, கர்த்தருடைய வார்த்தை தான் நாங்கள் உரைக்க வேண்டும். அதனால நாம் என்ன செய்கிறோம், நீதியை தேடினா அவருடைய கோபத்திலிருந்து நாம் மறைக்கப்படுவோம். உதாரணமாக நாம் இந்த மனத்தாழ்மை என்று சொல்லும் பொழுது நாம் என்ன செய்கிறோம் என்றால், அங்கு பெருமைக்கு இடமே இல்லை, நமக்கு எந்த பெருமைக்கு இடமே இல்லை. அதிக மனத்தாழ்மை உள்ளவர்களாக அதிகமாக எதை குறித்தும் ஒரு பெருமையோ ஒரு கர்வமோ கௌரவமோ எதுவும் இல்லாமல் பெருமை இல்லாமல் நாம் மனத்தாழ்மையோடு வாழ்வதை தான் இங்கே ஆண்டவர் விரும்புகிறதை நாம் பார்க்கின்றோம். அதனால தாழ்த்துதான் கர்த்தர் உயர்த்துவார் எழுதியிருக்கிறது. ஆனால் நமக்கு நல்லா தெரியும், பாருங்க, நீங்களாம் நினைச்சிட்டு இருக்கீங்க நம்ம தாழ்மையா இருக்கிறோம்னு சொல்லிட்டு. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில எந்த பெருமைக்காக நம்ம இடம் கொடுத்துருக்கிறோமா? அதாவது நம்ம கொடுத்து பேசாமல் இருக்கலாம், நான் பேசாமல் இருக்கலாம், நீங்க பேசாமல் இருக்கலாம். ஆனால் உள்ளத்துல பெருமை காணப்படுகிறதா? பெருமையுள்ள கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அதனால தாழ்மையுள்ளோ கர்த்தர் இரக்கம் செய்ய நாம் பார்க்கின்றோம். அதனால நாம் என்ன பார்க்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் இந்த மனத்தாழ்மை அதிகமாக முக்கியம் நாம் பார்க்கின்றோம். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் இந்த பெருமை காணப்படும் பொழுதும் பெருமையினால் நாம் என்ன செய்ய முடியும்? பெருமையினால் நாம் என்ன செய்கிறோம்? தைரியத்தினால கோபத்துக்கு இடம் கொடுக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறேன். அதனால் இந்த பெருமையெல்லாம் இருந்தால்தான் நம்ம தாழ்த்தாதவர்களாக நாம் என்ன செய்வோம்? நம்ம என்ன பேசும்போது பேசி கொண்டிருப்போம், பெருமைக்குரிய காரியங்களோ இல்லை கோபத்துக்குரிய காரியங்களோ நாம் பேச. தாழ்மை இல்லை, கோபப்படும் பொழுது தாழ்மை இல்லை, அப்பொழுது நாம் பேசுகிறோம். அதனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பணிவு இல்லை. அங்கே கோபமான பார்த்தும் பொழுது நாம் அதிகமாக ரூடாக பேசலாம், இல்லாவிட்டாலும் எப்படி பேசலாம்? அதிக கனமான குரலில் பேசலாம். அப்படி நான் பேசும்பொழுது அங்கே தாழ்மை இல்லை. அதனால் நான் என்ன சொல்கிறோம், வேத வாக்கியம் சொல்கிறது, நம்முடைய கோபம் தேவனுடைய நீதியை அது என்ன செய்கிறது? அங்கே ஒரு நாளும் நிலைப்பிக்க மாட்டாது என்று யாக்கோபு 1:20 படிக்க எழுதி மட்டும் வைத்துக்கொள்ள. யாக்கோபு 1:20. அதாவது இப்போ நீதியை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா? தாழ்மையா இருக்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? அவ்வளவாக தாழ்மையோடு தான் பேசுவார்கள், கோபமாக பேச மாட்டார்கள். ஆனால் இங்கே நீதியை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். நீதியை தேடுங்கள், அப்பொழுது நீதியான காரியங்களை நாம் தேடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்றால், நீ கர்த்தருடைய நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று நாம் யோசிக்கிறவர்கள். இங்கே என்ன போட்டிருக்கு? நீதியை தேடுங்கள். அப்போ நீதியை தேடுகிறவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அவர்கள் எப்படி இருப்பார்கள்? மனுஷனுடைய கோபம் நாம் இப்போ இந்த வசனத்தை சொல்லுகிற அந்த நீதிக்கு அதற்கும் சம்பந்தமே இல்லை. ஏனென்றால் அவருடைய நீதியை நிலைப்பிக்கவே இல்லை, அந்த நீதியை இங்கே அங்கு இல்லை. கர்த்தருடைய நீதி இல்லை என்று யாக்கோபு 1:20 நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நீதி இருக்க வேண்டும் என்றால், இந்த வசனம் சொன்னபடி நீதியை நாம் தேடுகிற நாம் கர்த்தருடைய நீதி நிலைநாட்டுவர்களாக இருப்போம் என்றால், கர்த்தருடைய நீதிக்கு இடம் கொடுக்கலாக இருப்போமே என்றால், நாம் என்ன செய்வோம்? நிச்சயமாக யாக்கோபு 1:20 சொன்னபடி நாம் கோபத்திற்கு இடம் கொடுக்க மாட்டோம். ஆனால் நீங்கள் யோசிக்கலாம், கோபங்கள் நமக்கு சத்துரு கொடுக்கலாம், சிந்தையில வரலாம். ஆனா அது நம்ம என்ன செய்யக்கூடாது? வெளிக்காட்டுவது எப்படி பேசுகிறோம், எப்படி அதை நாம் கையாளுகிறோம் என்பது அதிக முக்கியமாக இருக்கின்றது. அப்போ நம்ம சுயத்துக்கு இடம் கொடுத்து அந்த கோபத்தில் கூட சுயமான காரியங்கள் எல்லாம் நமக்கு யோசிக்கிறதெல்லாம் பேசிவிடுறோம். அதனால் எப்படி கையாளுகிறோம்? அதனால் இப்படியெல்லாம் நாம் செய்வது தேவனுடைய நீதி அல்ல, நம்முடைய நீதி தான் பேசி கொண்டிருக்கிறோம். அதனால் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டுடைய கோபத்தினால் நாம் நிற்க முடியாது, ஆண்டுடைய கோபத்தை முன் நம்மால் நிற்க முடியாது. அவர் நமக்கு அவர் என்ன செய்வார்? நிச்சயமாக அவர் நம்மளுக்கு இறங்குகிற தேவன். அவருடைய கோபம் முன்பாக நாம் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் நாம் இங்கே இருக்கிறவைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இன்னுமாக ஆண்டவருடைய நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம், நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும்? எனக்கு தேவ நீதி எனக்கு ஆண்டவரே நீ தாரும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும் என்று நாம் பார்க்கின்றோம். அதனால் என்னுடைய நீதி அழுக்கான கந்தை என்று பக்தன் பாடுகிறதை பார்க்கின்றோம். வேதத்திலும் எப்படியாக ஆண்டவருடைய பிள்ளைகள் தாழ்த்ததை நாம் பார்க்கின்றோம். நான் பிரதான பாவன் தாழ்த்ததை பார்க்கின்றோம், ஒன்றுமில்லை சொல்கிறதை நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது பாடல் சொல்கிறது இல்லையா, என் நீதி நியாயம் அழுக்கான கந்தை, நியாயம் செய்கிற நமக்கு கர்த்தருடைய நீதியை செய்ய வேண்டும் என்று தேவார்த்தையை எச்சரிக்கிறது. அப்படி கோபத்தில் நாம் போய் தப்பித்துக் கொள்வதற்கு இன்றைக்கு எல்லாருமே ஆசீர்வாதங்கள் வந்தால் போதும் என்று சொல்லி अनेक क्रिस्तव कूटங்கள் செல்கிறார்கள் ஆனால் வேத வசனம் அதை அவர்கள் கேட்காமல் இல்லை கேட்டாலும் அதில் எவ்வளவு தூரம் உணர்ந்து இந்த வசனத்தில் நான் என்ன செய்வேன் மடக்க வேண்டும் என்று நாம் ஏற்றுக்கொள்வதுதான் முக்கியம் அதனால இந்த வசனங்களுக்கு நாம் அதிகமாக இட கொடுக்க வேண்டும் இந்த பாடல் தெரியும் மனிதனுமே நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் செய்தருளும் ஆண்டவரே என்று சொல்ல அருமையான பாடல் நாம் பாடுகிறோம் அப்போ அந்த பாடல் தான் இப்படியாக இருக்குது மனிதனுமே நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் செய்தருளும் என்ற பாடல் தான் என் நீதி நியாயம் அழுக்கான கந்தை அதை நாம் உணர்ந்து தாழ்த்துவோம் என்றால் நமக்கு பெருமையே இருக்காது அப்ப இந்த வார்த்தை சொல்லபடி அந்த அழுக்கான கந்தை என்னுடைய நீதி இவ்ளோ கம்மியா இருக்கே இவ்ளோ குறைவா இருக்கே ஒன்றுமே இல்லையே ஐயோ என்னுடைய ஆண்டோடைய நீதி எனக்கு இல்லையே என்னுடைய சொந்த நீதி காணப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவருடைய நீதி என்ன அவருடைய நீதியான காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் என்கிட்ட இல்லையே என்று நாம் தாழ்த்தும் பொழுது நாம் என்ன செய்கின்றோம் நாம் இந்த மனத்தாழ்மையை குறிக்கிறது இதே வசனம்தான் மனத்தாழ்மையை நாடுங்கள் என்று இந்த வசனத்தில் நாம் பார்க்கின்றோம் அதனால்தான் இந்த வார்த்தையும் அனுதினம் வளர வேண்டும் என்று இந்த அனுதினம் நான் வளர்ந்திடவே அனுக்கிரம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் அதனால நம்முடைய வாழ்க்கையில் மனத்தாழ்மையை குறித்து சொல்லும் பொழுது நம்மளுக்கு எவ்வளோ அந்த மனத்தாழ்மை உள்ளவர்கள் பொறுமையாக இருப்பார்கள் பொறுமை தாழ்மை அன்பு இவைதான் நம்மளுக்கு ஒரு மனத்தாழ்மையாக இருக்கிறவர்களிடத்தில் ஒரு தாழ்மையோடு ஒரு பொறுமையோடு ஒரு அதிகமாக சகிப்போடு அவர்கள் வாழ்கிறதை நாம் பார்க்கின்றோம் அதனால அதுதான் அப்போதுக்கு முக்கியமான உதாரணம் யார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பொறுமை தாழ்மை அன்பு உருக்கம் பெருந்தன்மை உள்ளவராக இருந்தார் மரணம் வரை தம்மை தாழ்த்தினார் அதனால் மேலான நாம் பெற்றார் என்று நாம் பாடுகின்றோம் பிறந்தார் பாடலை நாம் இந்தபடியாக பார்க்கிறோம் பாடுவது மாத்திரமல்ல அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நாம் நம்புகிறது ஆண்டவர் எவ்வளவாக பொறுமையாய் அவர் நமக்காக அவர் எல்லாவற்றையும் சகித்தார் என்று நாம் பார்க்கின்றோம் அப்படியாகவே இன்னுமாக நாம் நாகூம் எழுதின புஸ்தகத்தை நாம் திருப்புவோம் அதிலும் நாம் பார்க்கின்றோம் கர்த்தருடைய கோபத்தை குறித்து நாம் பார்க்கின்றோம் அப்படி கோபத்துக்கு நிற்பவன் யார் என்று நான் உங்களுக்கு சொன்னேன் நாகூம் 1081 பக்கம் சரிங்களா இப்போ நாம் பார்த்த செப்பனியாவுக்கு முந்தின புஸ்தகம் இப்போ செப்பனியா தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அப்படி தானே மனத்தாழ்மை நீதியை கொடுத்தப்போ அதுக்கு முந்தின புஸ்தகம் உடனே எடுத்து விடலாம் நீங்கள் நாகூம் 1:7 வசனம் அவருடைய கோபத்துக்கு முன் நிற்பவன் யார் அவருடைய உக்கிரத்தை அவர் உக்கிர கோபத்தை உக்கிர கோபத்திலே தரிப்பவன் யார் அவருடைய எரிச்சல் அக்கினியை போலும் இறைக்கப்படுகிறது அவராலே கண்மலையும் பேர்க்கப்படும் என்று எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் நாகூம் 1:2 இதே அதிகாரத்தில் 7:6 பார்த்தா ரெண்டாம் அப்படியே மேலே போவோம் 2வது வசனம் கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரி கட்டுகிறவருமான தேவன் கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவர் உக்கிர கோபம் உள்ளவர் கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்க அவர் தம்முடைய பகைஞர்களுக்காக கோபத்தை வைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம் அதனால நாம் என்ன செய்ய வேண்டும் கர்த்தர் இப்படிப்பட்டவர் ஆனால் அவர் எப்படிப்பட்டவர் என்று அடுத்த வசனத்தை பார்க்கிறோம் இனி சாந்தமுள்ள மிகுந்த வல்லமுள்ள அவர்களை அப்படிப்பட்ட தேவன் அவர்களை இப்படிப்பட்ட ஆண்டவருக்கு பகைஞர்களை மட்டும் என்ன செய்வாராம் அந்த 2-3 வசனம் பாருங்க அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார் என்று நாம் பார்க்கின்றோம் அப்போ அப்படிப்பட்ட தேவன் அவர்களை நீதிசாந்தம் உள்ள தேவன் அவர்கள் 3வது அவர்களை ஆக்கினில்லாமல் தப்புவிக்க மாட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் அதனால் அவருடைய கோபத்துக்கு 6வது பாருங்க அதனால் 7வது இப்படிப்பட்ட ஒரு கோபத்தின் மத்தியிலும் நம்மளுக்கு அவர் தான் நம்மளுக்கு பாதுகாப்பு இப்படிப்பட்ட அவருடைய கோபத்தின் மத்தியிலும் அவர் யாரை அறிந்திருக்கிறார் பகைஞர்களே அவர் என்ன செய்கிறார் நிச்சயமாக அவர் ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார் ஆக்கினை அவளுக்கு கொடுப்பார் ஆனால் யாருக்கு அவர் உதவி செய்வார் அவருடைய கோபத்தின் நாளில் கோபத்தின் மத்தியிலும் 6வது கோபத்தை குறித்து பார்க்கிறோம் அதன் மத்தியிலும் கர்த்தர் யாருக்கு நல்லவர் கர்த்தர் நல்லவர் இக்கட் நாள் அரணான கோட்டை தம்மை நம்பர்களை அறிந்திருக்கிறார் இப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும் நம்மை அவர் முழுதுமாய் கர்த்தர் இப்படிப்பட்ட சூழலில் அவர் கோபத்தின் மத்தியிலும் அவர் யார் அவரை நம்புகிறார் என்று அறிந்திருக்கிறார் அதனால நாம் நம்புகிறோம் ஆனால் முழுதுமாய் நம்புகிறோமா முழுதுமாய் சார்ந்து வாழுகிறோமா முழுதுமாய் அவரில் நாம் எல்லா காரியங்களும் இழுத்திருக்கிறோமா இல்லை. நம்முடைய வாழ்க்கையில சுயத்தை நம்பி எத்தனையோ முறை வாழ்கின்றோம். கர்த்தரை நம்புகிறோம், இல்லை என்று சொல்லவில்லை, முழுதுமாக என்ன செய்யவில்லை, சார்ந்து முழு நம்பிக்கை அவர் மேல் இருக்க வேண்டும் என்றால் முழுதுமாக அவரை சார்ந்து வாழுகிறது, முழுதுமாக அவரை நம்பி வாழ்வது. அந்த வாழ்க்கையில நாம் எப்படி இருக்கிறோம் என்று கர்த்தர் அறிவார். அதனால் நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் நம்பிக்கையா இருக்கிறது அப்படி நமக்கு தெரியும். நம்முடைய சொத்தோ சுகமோ வீடோ படிப்போ எல்லாம் இன்றைக்கு என்னடிச்சு, நம்மளை கைவிட்டுடுச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நம்ம கடந்து வந்து கொண்டிருக்கின்றோம். அதனால எல்லாரும் எப்படி படித்தவங்களுக்கும் இன்றைக்கு வேலையே இல்லாத சூழ்நிலைகள், எவ்வளோ மருத்துவம் படித்தவர்களால் வீட்டில் இருக்கிறார்கள், நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், தங்களுடைய பிராணனை தப்பிவித்துக் கொள்ள இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் இப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியிலும் அவர் யாருக்கு உதவி செய்வார்? படித்தவர்கள் எல்லாரும் கூட தங்களுடைய படிப்பை நம்பி ஒன்றும் செய்ய முடியாது. நான் இதை குறித்து சம்பாதித்துக் கொள்ளலாம், என்னுடைய தொழிலை வைத்து சம்பாதித்துக்கலாம் யோசிக்கிறவங்களாம் என்ன செய்கிறார்கள்? அப்படி இந்த நாளில் நாம் என்ன பார்க்கின்றோம்? அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்று நன்றாக வேதத்தில் எழுதியிருக்கிறது. ஏசாயா 24 நல்லா படித்து பாருங்க போய், சரிங்களா? 24வது அதிகாரத்தில் இப்போ நான் சொன்னதெல்லாம் இருக்கும். எல்லாரும் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்களாக கஷ்டப்படுத்தி கொடுத்து எழுதியிருக்குது. ஏசாயா 24 ஃபுல்லாக படிங்க. அப்போது தம்மை நம்புகிறவர்களே அவர் அறிந்திருக்கின்றார். அப்போ எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்முடைய பட்டத்தையோ பெருமையோ நம்மளுடைய வாழ்க்கையில் வச்சிருக்க ஆசீர்வாதத்தை, நம்ம கடவுள் கொடுத்துருக்கிற காரியங்களை கொடுத்த நம்பிக்கையோ இதெல்லாம் இல்லாமல் அவரையே மாத்திரம் நம்பி இருக்கிறவர்களே கர்த்தர் அறிந்திருக்க என்று நாம் பார்க்கின்றோம். அதனால் நாம் என்ன செய்கிறோம்? அவருடைய கோபத்துக்கு நாம் தப்ப வைக்க வேண்டும் என்றால் இந்த ரெண்டு காரியங்கள் நாம் செய்ய வேண்டும். கர்த்தருடைய கோபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டியவை என் தலைப்பு நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். இன்னும் 2 வசனம் எபிரேயர் 2:4 வீட்டில் படித்து பார்த்தீங்களேன்னு சொல்லும் பொழுது, அவர் நம்மளுக்கு ஆக்கின தீர்ப்பு உண்டு, நமக்கு ஆக்கின தீர்ப்பு உண்டு என்று எபிரேயர் 2:4 இருக்கிறோம். அவருடைய கோபத்தை காண்பிக்கிறது, அவருடைய நியாய தீர்ப்பை காண்பிக்கிறது. இந்த காரியங்கள் நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் எபிரேயர் 2:4 என்ன எழுதியிருக்கிறது? நாம் ரட்சிப்பை குறித்து நாம் கவலைப்பட வேண்டும். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீ கவலையற்றிருப்பீர்கள் என்றால் என்று இதே வசனத்தில், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்பீர்கள் என்றால் ஆக்கினை தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ள முடியும். எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? இந்த வசனம் சொல்கிறது. அப்படி என்றால் இந்த ஆக்கினை தீர்ப்பு தப்பித்துக் கொள்ள நாம் கவலை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எதை குறித்த கவலை? நம்மை குறித்த ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய ரட்சிப்பை குறித்த கவலை, விடுதலை, ரட்சிப்பு என்றால் விடுதலை, விடுதலை குறித்த கவலைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக கவலை. எனக்கு விடுதலை வேண்டும் என்ற கவலை, விடுதலை இல்லையே என்ற கவலை, அந்த விடுதலை குறித்த கவலை நமக்கு இருந்தால்தான் அவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கும் கோபத்துக்கும் தப்பித்துக் கொள்ள முடியும். ஆனால் உங்கள்கிட்ட தான் இல்லையே, நீங்கள் கவலையெல்லாம் இருக்கிறீர்களே என்று எபிரேயர் 2:4 எழுதியிருக்கிறது. இப்படிப்பட்ட இவ்வளவு பெரிய ஆட்சி பெற்று கவலையற்றிருப்பீர்கள் என்றால் அப்படின்னு அர்த்தம், அப்படி இருந்தால் நாம் தப்பித்துக் கொள்ள எப்படி தப்பித்துக் கொள்ள ஆண்டவர் கேட்கின்றார். அப்பொழுது கவலை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு என்ன அர்த்தம்? அவர்கள் தப்பித்துக் கொள்ள முடியாது என்றுதான் அர்த்தம், சரிங்களா? பெருமாக்குடைய கடைசியாக இன்னொரு வசனம் லூக்கா 3:7 அவர் என்ன பிரசங்கம் பண்ணார் என்று நாம் பார்க்கிறோம். அதற்கு முன்பாக பாருங்க, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. இப்போ நம்ம செப்பெல்லாம் படித்தோம், அவரை தேடுங்கள், நியாயத்தை செய்கிறவர்களே அவரை தேடுங்கள் என்று இப்போ நாம் படித்தோம் இல்லையா? அவரை நியாயத்தை, ஆண்டுடைய நியாயத்தை செய்கிறவர்களே அவரை தேடுங்கள். அப்பொழுது என்ற வார்த்தையை நாம் செப்பனியார் 2:3 படித்தோம். அதனால கர்த்தர் வாசல் கத்தை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. அப்போ எப்படி ஒரு நன்மையும் குறையப்படாது, எப்படியெல்லாம் நம்ம தேட முடியும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆழத்துக்கு வந்தால் மாத்திரம் தேடுதல் நாம் சொல்லிவிட முடியாது. இல்லாவற்றால் ஜெபித்தேன் படித்தேன் மட்டும் சொல்லிவிடாது, அதில் வைத்து நாம் முடிவு பண்ண முடியாது. எப்படியெல்லாம் ஒரு வசனத்தை தேட வேண்டும், எப்படியெல்லாம் அதை தேடி கீழ்ப்படிய வேண்டும், எப்படியெல்லாம் வசனத்துக்கு நாம் வளர வைக்க முடியும் என்று சொல்லி நாம் தேட, அதுதான் இன்னும் ஆழமாக சொல்வது. தேடி செல்வது மாத்திரமல்ல, அந்த வசனத்திலும் அந்த கர்த்தருடைய வார்த்தையிலும் நாம் அதிகமாக தேடி ஆண்டவரை இன்னும் அதிகமாக நாம் வசனத்தின் மூலமாக தேடுவது, சரிங்களா? அப்பொழுது நாம் கீழ்ப்படிவது இன்னும் அதிகமாக தேடுவதின் ஆழத்தை குடிக்கிறது. அப்போ கீழ்ப்படிவதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இன்னும் நாம் என்ன பார்க்கிறோம்? நாம் பார்க்கும்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையில் கர்த்தர் நம்பர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது என்று நாம் பார்க்கின்றோம். அதனால கர்த்தரை நாம் என்ன செய்ய வேண்டும்? தேடும்போது நம்முடைய கர்த்தரை ஆசீர்வதிப்பார் என்று பார்க்கிறோம். கர்த்தரை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறபடினால் ஆசீர்வதிப்பார். ரெண்டு காரியமும் அதிக முக்கியமாக இருக்குது. கடைசியாக லூக்கா 3:7 அந்த யோவான் ஸ்தானங்கள் என்ன அப்புறம் படிங்க, என்ன சொல்லுகிறார்? வரும் விரியன் பாப்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனதிற்கு கனிகளை கொடுங்கள் என்று சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது ஞானஸ்நானம் எடுத்த பட்டவங்கள்ட்ட ஞானஸ்நானம் எடுக்க வந்தவங்கள்ட்ட அவர் என்ன சொன்னார்? யோவான் ஸ்நானகன், கர்த்தருடைய கோபம் அதில் தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வழி காட்டினவர் யார்? நீங்கள் வந்து இப்போ என்ன செய்யணும்? வந்துட்டீங்க, நீங்கள் வந்திருக்கிற நீங்கள் மனதிற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அங்கேயும் அங்கு திரும்புங்கள் என்று நாம் பார்த்தோம் இல்லையா? முதல்ல நம்ம பார்த்த வசனத்தில் அப்படிதான் நாம் படித்தோம் இல்லைங்களா? அதனால சகரியா 1:3 திரும்புங்கள் என்று சொல்லி பார்த்தோம். இங்கேயும் என்ன சொல்ற? லூக்கா 3:7 வசனத்துல மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்லிதை நாம் பார்க்கும். அப்புறம் எதெல்லாம் திரும்ப வேண்டும், எதெல்லாம் ரட்சிப்பு வேண்டும், எதெல்லாம் எனக்கு விடுதலை வேண்டும் என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். உங்களையே நீங்கள் ஆராய்ந்து சோதிங்கள் என்று செப்பனியார் 2:2 இருக்கிறோம். எதற்காக? கர்த்தருடைய கோபத்தின் நாள் வரும் முன்பாக. அந்த நாள் எனக்கோ உங்களுக்கு என்னைக்கு வரும்னு தெரியாது. என்னை மட்டும் இருக்கிற எல்லா காரியங்களும் அப்படியே இருக்கிறோம், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் அந்த கோபம் என்னைக்கு வந்தாலும் நம்மளுக்கு என்ன செய்வோம்? கர்த்தர் நம்ம அடித்தார் என்றால் நம்மளால் தாங்க முடியாது. அது அந்த கோபம் என் மேல் உங்கள் மேல் வருது முன்பாக நாம் திரும்ப வேண்டும். அதனால நம்முடைய நீதிக்காகவும் மனத்தாழ்மைக்காகவும் ரட்சிப்புக்காகவும் விடுதலைக்காகவும் விடுதலை குறித்து நாம் கவலை இல்லாத இருக்கக்கூடாது. எந்தெந்த காரியங்களுக்கு விடுதலை தேவை? அவைக்குரிய வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கவலை தேவை. அதனால ரட்சிப்பு தேவை. அதனால நீதி, மனத்தாழ்மை, ரட்சிப்பு, மனது 4 காரியங்கள் நாம் செய்வோம் என்றால் கர்த்தருடைய கோபத்திலிருந்து நாம் என்ன செய்ய முடியும்? மறைக்கப்பட முடியும், தப்பிக்கப்பட முடியும். எதற்காக ஜெபிக்க வேண்டும்? நீதிக்காக, மனத்தாழ்மைக்காக, ரட்சிப்புக்காக, மனதிரும்புதலுக்காக நாம் ஜெபிப்போம். முழங்கால் என்று ஜெபிப்போம். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் நம்ம வராதபடிக்கு நம்மை நாம் காத்துக்கொள்ள கர்த்தர் சொன்னபடியே நாம் செய்வோம். நிச்சயமாக நாம் செய்வதை பார்த்து, கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்வதை பார்த்து கர்த்தருடைய கோபத்தின் நாளில் நாம் மறைக்கப்படுவோம். அவருடைய கோபம் வருமுன் நாம் காக்கப்படுவோம். அதற்காக நாம் ஜெபிப்போம். ஏனென்றால் இப்பொழுது கர்த்தருடைய கோபம் எல்லா இடங்களிலும் அவர் அனுமதித்து எத்தனையோ கஷ்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதனால் தான் நான் இப்படி செய்ய வேண்டும் சொல்லுகிறேன். அதனால் செபிப்போமா? கண்களை மூடி செபிப்போம். ஆண்டவரில் செபிப்போம். ஆண்டவரே, இப்போ ஆண்டவருடைய கோபம் எவ்வளவாக எத்தனை கஷ்டங்கள் அனுபவித்திருக்கின்றார். செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நம்முடைய கோபம் ஆண்டவரே நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்றால் எவ்வளோ பேர் கஷ்டப்படுகிறார்கள், நாங்கள் கஷ்டப்படுகிறோம். எங்கள் கஷ்டங்களை எங்களால் கஷ்டங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. ஆண்டவரே, எத்தனையோ பேர் கர்த்தாவே மற்றவர்களுக்கு கஷ்டம் வரக்கூடாது என்பதற்காக ஆண்டவரே எத்தனை பேர் ஒருவருக்கொரு நாங்கள் கர்த்தாவே எத்தனை காரியங்களில் அவள் தனிமைப்படுத்தப்படுவதை பார்க்கின்றோம், கஷ்டப்படுவதை பார்க்கிறோம், சிறு குழந்தைகள் கஷ்டப்படுத்தப்படுவதை பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் எங்களுக்கு வராதபடிக்கு இன்னும் பொருளாதார கஷ்டங்களும் இன்னும் ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவே ஆண்டவரே ஆராதிக்க முடியாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தாவே எத்தனையோ கஷ்டங்களும் எங்களுக்கு வராதபடிக்கும் ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவே உம்மிடத்துல திரும்புங்கள் என்று சொன்ன வார்த்தை கீழ்ப்படிந்து நாங்கள் திரும்ப உதவி செய்தலும். அப்பொழுது நீர் எங்கள் பக்கம் திரும்புவேன் என்று சொல்லியிருக்கிறீர். அப்படியா நீர் எங்கள் பக்கம் திரும்பத்தக்கதாக நாங்கள் உம் பக்கம் திரும்ப உதவி செய்தலும். ஆண்டவரே, எங்களுக்கு இந்த கஷ்டமான சூழ்நிலை நினைத்து பார்த்து உடைய கோபங்கள் எங்கள் மேல் இன்னும் வராதபடிக்கு, இன்னும் நாங்கள் கஷ்டப்படாதபடிக்கு, இப்பொழுதும் எத்தனை பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், நாங்களும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், இன்னுமாய் கஷ்டப்படாதபடிக்கு ஆண்டு நாங்கள் கத்தாயமான தாழ்மையோடு வாழவும். ஆண்டவரே, எங்கள் ரட்சிப்புக்காக நாங்கள் ஆராய்ந்து பார்க்கவும், எங்களுக்கு ரட்சிப்பு எதில் தேவை, எந்தெந்த காரியங்கள் விடுதலை தேவை என்று நாங்கள் கவலை உள்ளவர்களாய் வாழவும். ஆண்டவரே, நாங்கள் நம்முடைய நீதியை தேடவும் ஆண்டவரை உம்மிடத்தில் திரும்பவும் உதவி செய்யும். இந்த வாரம் முழுதும் எனக்கும் எங்களுக்கும் ஆசீர்வத்து தாரும். எங்கள் கையின் பிரியாசன கை முயற்சியில் ஆசீர்வத்தலும். எப்படிப்பட்ட செய்தி நான் கேள்விப்பட்டாலும் ஆண்டவரே நான் பயப்படாமல் உம்மிடத்தில் திரும்புவர்களாக, மனத்தாழ்மை தேடுவர்களாக, உடைய கோபம் எங்கள் மேல் வராதபடிக்கு உடைய வார்த்தை செய்வர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்தலும். திரும்ப நாங்கள் ஆண்டவரை சந்தித்து திரும்ப வந்து நாங்கள் வார்த்தையை கேட்கும் வரைக்கும், நாங்கள் ஒருவரை சந்திக்கும் வரைக்கும் உடைய மாறாத பிரசன்னம், உடைய சமாதானம், உடைய சந்தோஷம், உடைய பலன், உடைய கிருபைகளால் என்னையும் எங்களையும் பாதுகாத்து கொண்டலும். உமக்கு எல்லா துதிகளையுமே ஏறெடுக்கிறோம். உடைய ஆசீர்வாதத்துடைய நாள் எங்களை அனுப்பும். இந்த வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தரலும். நீர் எங்கள் நல்லவராய் எங்களை கர்த்தாவை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறீர். வார்த்தை எழுதியிருக்கிறது. அப்படியாகவே பாதுகாத்து அவனை வழி நடத்தும் ஆசீர்வத்தல்லும். சுவாமி உண்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறேன். அதனால் நாங்கள் நம்பிக்கையோடு இந்த வாரத்தில் உண்மை நோக்கி பார்க்கவும் அவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் எனக்கும் எங்களுக்கும் உதவி செய்தலும். முழு நம்பிக்கை மேல் நாங்கள் வைக்கவும், எங்கள் சுயத்துக்கு நாங்கள் இடம் கொடுக்காமல் முழுதுமாய்மை சார்ந்துமை நம்பி வாழவும் உதவி செய்தலும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, Amen. Nammudi aashirvaadhathai pettukolluvom. Nammudi aandavaraagiya Yesu Kristuvin kiruvayum Pithavaagiya Devunde anbum Parisuththaavin eekum namm anaivarodu vendum sada kaalangalilum. மனத்தாழ்மையுள்ளவர்களாக உம்முடைய திரும்புகிறவர்களாக ஆண்டவரே எங்களை நாங்கள் அதிகமாய் தாழ்த்துவர்களாக நீதியை தேடுகிறவர்களாய் வாழவும் இரட்சிப்புக்காக நாங்கள் செபிக்கிறவர்களாய் வாழவும் ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு நீர் கிருபை கூர்ந்து அருள் செய்வீராக. ஆமென் ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.